இதுதான் பாத்தீங்கன்னா கனவா மீனோட பல்லு. கடலை கருப்பாய் போயிடும். Hi guys, welcome to WelfTube. I am Sambat and Sivakannan. Kanava meenu yerala mutta idu vachi innikku oru recipe. Vaanga video ku pola. என்னடா கனவா மீன் குடல் எடுக்கலன்னு உள்ள கை விட்டா ஏதோ குத்துதே குத்துதேன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு மீன் கனவா மீன் இந்த மீனை சாப்பிட்டுருக்கும் போல இருக்குது கிட்டத்தட்ட செதஞ்சிருச்சு ஆனால் கரெக்டாக ஏதோ வலையில் மாட்டிருச்சு போல இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா கனவா மீனோட பல்லு பார்த்தீங்கன்னா கிளிமுக்காட்டவே இருக்குது கனவா மீன் பார்க்கும்போது எப்படி வால்வாலா தொங்குது பாருங்க இதோட எதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த கனவா மீன் கடலை கருப்பாய் போயிடும் அந்த அளவுக்கு இது ரொம்ப விவரமானது பாருங்க வால்வாலா தொங்குது இதை தான் வச்சு அது வேட்டையாடும் கட் பண்ணிடலாம் பச்சை மிளகா காம்பெல்லாம் கிள்ளியாச்சு அப்படியே கொஞ்சம் நசு நசன் தட்டி எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் மிளகு கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெட்டி வச்ச இஞ்சி இடிச்சு வச்ச பூண்டு வரமிளகாய் இடிச்சு வச்ச பச்சை மிளகாய் போட்டுடலாம் வெங்காயம்
இறாலும் கனவாவும் போட்டு வறுத்தெடுத்துடலாம். தக்காளி உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக தண்ணியை ஊற்றலை. இறாலையும் கனவாலையும் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. வேக வேக வெளியில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இது அப்படியே நம்ம நல்லா ட்ரை பண்ணணும். இறால் மீனும் கனவா மீனும் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா என்னென்னு பார்த்துலாம் வாங்க. மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கல்லுப்பு, அதுதாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம முட்டையை ஊற்ற போகிறோம். எப்படின்னு பாருங்கள். கமல்கான் முட்டையை தூக்குங்க. நமக்கு டிஷ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சை கார்னிஷ்க்கு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கெண்டும் போது அதோட வாசனை ரொம்ப கான் கம கமன் இருக்குது. இறால் கனவா மீன் முட்டை மூணுமே போட்டு செஞ்சுருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, வெளியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு தரீங்க, ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு, ரொம்ப நல்ல மனசு அப்படின்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் இருக்க போய் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுனால தான் எங்களால் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.